இந்த சகஜ சமாதியில. சகஜ சமாதினா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட வந்து தூக்கத்துக்குள்ள போறோம். நான் அதனாலதான் தியானம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணல. தியானம்னா முயற்சிப்பவன் இருக்கான், தியானிப்பவன் இருக்கான். தியானம் கத்துக்கிட்டவங்களா மாறுறோம். இங்க எதுவும் மாறுறதும் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆளே இல்லாத இடத்துல எப்படி மாற்றம் வரும்? ஸோ எண்ணத்துல மாறுதல், புத்தியில உணர்ச்சிகள்ல மாறுதல்லாம் சூப்பர்ஃபிஷியல் மாற்றங்கள். மொத்தம் கெட்டவனா இருக்கான், அவன் உணர்ச்சிகளை நல்லவனா மாத்தலான்னா அவன் கம்பல்ஷனுக்கு தான் மாறி இருப்பானே தவிர உண்மையில அவன் மாற்றம் வரல. குணங்கள் எல்லாம் மாற்ற முடியாது, இதெல்லாம் அடிப்படை உண்மைகள். ஆனா உள்ள இருக்கிறவங்களால எல்லாத்தையுமே பண்ண முடியும். உள்ள சகஜ சமாதியில இருக்கிறவங்களால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். எல்லாத்தையும் என்ன, அவங்க எல்லாமே, அதனால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். கண்களை மூடிய வச்சுங்க. இப்ப உள்ளங்கைகளால மிக மிக மெதுவா ரெண்டு கண்கள் மேலேயும் வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே கண்ணை திறந்து அப்புறம் வெளியில இருக்கிற ஒளிக்கு கண்ணை திறங்கும். உள்ளன்னு சொல்றது வந்து மனத்துக்குள்ள, கர்ப்ப கிரகத்துக்குள்ள. தப்பே நடக்காது. அங்க வந்து எந்த செய்பவர்களும் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா அவ்வளோ கவ்வளோ வந்து கர்ப்ப கிரக சூழலாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். கர்ப்ப கிரகம் தான் பிரபஞ்சமா இருக்கு. பிரபஞ்சம்னு சூரியன்ல, சூரியன் இல்லை, உங்க எண்ணம் தான் சூரியன். ஏன்னா சூரியனா இதை பார்த்து பார்த்து கோடி ஜென்மம் நம்ம எடுத்திருக்கோங்க. இந்த உயிர்கோள மண்டலம்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பயோஸ்பியர்னு போட்டிருக்கேன். உருவாகி தனி ஜீவனாய் பிறப்பு, பாஸ்ட் கார்மிக் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், டேக் லைஃப் அஸ் எ செப்பரேட் ஐ ஃபீலிங். தொகுதி ஒரு ஹெட்டிங்காக வருது. சமுதாயம் என்ன பண்ணுறது, குடும்பம் என்ன பண்ணுறது, உலக வாழ்க்கை என்ன பண்ணுறது, கிளீனாக சாப்பா குத்துறது, ஒரு பேரை வச்சு ஃபஸ்ட்டு உடம்புக்கு ஒரு சாப்பா, புரியுதா? அப்புறம் அந்த 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 பேரை கூட யாரும் நினைக்கிறது இல்லை. ஆனா நான் 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 என்னுடைய குரூப்பு பெரிய மிஷினரி இயங்க ஆரம்பிக்கிறது விட்ட இடத்துலேருந்து. அப்படின்னா ஒரு ஒரு செல்லா உருவாகும் பொழுது நான் அங்க வந்து இந்த நான் இல்லையான்னு கேட்டீங்கன்னா நான் தான் செல்லாச்சு. நான் வந்து மனோமயமா மாறி இந்த இந்த அளவுக்கு இதுக்கு ஆசா பாசங்கள் இருக்கு, பற்றுக்கள் இருக்கு, இந்த மாதிரியான அறியாமையும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இது உடலா இல்லாமல் இருக்க முடியாதுன்னுட்டு அந்த அளவுக்கு மனம் ஒரு செல்லா ஃபர்ஸ்ட் மாறுறது, அவ்வளவுதான் அம்மா வயித்துல. இப்போ கூட வந்து இப்போ அபண்டன்ட் பாசிபிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப இங்க வந்து நீங்க இப்ப கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கல்ல, அந்த இடம் வந்து கர்ப்ப கிரகம். பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வனுடைய சந்நிதி. ஆனா உங்களுக்கு புலப்பட்டிருக்கலாம், புலப்படாம இருந்திருக்கலாமே தவிர அது இல்லாம இல்ல. தூக்கத்துல நீங்க உயிரோட இருந்ததே தெரியல, ஆனா உயிர் இருந்திருக்கு, பௌதீக உயிர் இருந்திருக்கு. பௌதீக உயிருக்கு காரணமே வந்து மனம்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ மனம் இல்லாமல் இருக்கும் காலமே கிடையாது. குரு சந்நிதியில அந்த உணர்வு பிரதேசத்துக்குள்ள ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப டிராவல, புரியுதா? அந்த உணர்வு, எந்த உணர்வு பிரதேசம், மன மனத்தை பொய், எண்ணங்களை பொய், எண்ணத்துக்கு அடிப்படையா இருக்கிற என்னுடைய அத்தனை வாழ்க்கை முறையும், நான் என்னுடைய அத்தனை ஸ்ட்ரக்சரும் உணர்ச்சி மயமா இருக்கிறதுனாலதான் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சிகளா வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு வந்திருக்க, வந்தாது வந்ததா இல்லையா? காட்சிகள் வந்ததா இல்லையா சொல்லுங்க. காட்சிகள், ஆமா ஆமா, உங்களுக்கு காட்சிகள் வரல. அழுந்த யோசனைகள் இருந்ததா இல்ல? என்னவா இருந்தோம் தெரிஞ்சுதா? என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரிஞ்சிருந்ததா? ஒன்னும் தெரியும், ஒன்னும் தெரியல. ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட். ஏன்னா அங்க முகம் கிடையாது, அங்க இருக்கிறது பேர் இருப்பு, அங்க எல்லாம் கடக்கப்படணும், புரியுதா? பண்ணி பண்ணி தான் கடக்கப்படணும். நீங்க வந்து உங்களுடைய எந்த விதமான அடிப்படையில உங்களுக்கு இந்த ஜென்மத்துல ஜெயலட்சுமின்னு பேரு,
உங்களுக்கு அந்த மன தொகுதிக்கு, அந்த உணர்ச்சி தொகுதிக்கு, நான் கிழந்த உணர்ச்சி தொகுதிக்கு எவ்வளவோ பேர் இருந்திருக்கு, எவ்வளவோ உடம்புகள் இருந்திருக்கு. இதே பயோஸ்பியர்ல நீங்க பௌதிக உடலாவும் வந்து வந்து நினைவுகள்ல, நினைவுகள்ல கிடையாதுன்னு சொல்றவாங்க கிடையாது. நினைவுகள், உன்னுடைய நினைவுகள் நீ கிடையாது, உன்னுடைய உணர்ச்சிகள் நீ கிடையாது, உன்னுடைய விழிப்பு நிலையை நீ கிடையாது. எப்படி கனவுல, உங்க கனவுல ராத்திரி தூக்கத்துல எப்படி வந்து அந்த இடத்தையும் உற்பத்தி பண்றீங்க? யாரோ ஒரு உறவுனுடைய வீட்டுக்கு போறீங்க, எல்லாரும் பிக்னிக்ல வேன்ல போறீங்க, கார்ல போறீங்க, ஃப்ளைட்ல போறீங்க, எல்லாம் துல்லியமான சத்தியமா வந்து பிளேன்னு பிளேனும் உங்களால கற்பிக்கப்பட்டது. பொறுமா, அதுக்குள்ள நீங்க ஒரு மூலையில ஒதுங்குறீங்க, புரியுதா? உங்களுக்கு மற்றவங்களோட பேசுற அனுபவங்கள், ஏதோ சாப்பிடுற அனுபவங்கள், கலந்துரையாடும் அனுபவங்கள், எல்லா அனுபவங்களும் வந்து துல்லியமா கனவுல எப்படி நீங்களே விரியறீங்க. பிளேன் எங்க வந்தது? பிளேன் எங்க? ஆகாசம் எங்க வந்தது? அது பறக்கிற ஒன்னொரு டெஸ்டினேஷன் எங்க வந்தது? கனவு, எல்லாமே கனவு. எழுந்து பார்த்தா ஒண்ணுத்தையும் காணும். நீங்க உங்க பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு கொஞ்சமும் குறையில்லாத பெரும் கனவு இந்த விழிப்பு நிலை. நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் விழிப்பு நிலையில? கனவை நல்லா முட்டுக்கி முட்டுக்கி விடுறோம் உணர்ச்சி மயமா. அதை யார் வந்து தடுக்க முடியும்? குரு தான் வந்து தடுக்க முடியும். குரு தடுத்து விழவா, இதே வேலையா உனக்கு? இதே வேலையா? பகல் பொழுதானா இப்படி, ராத்திரி பொழுதானா அப்படியா, இல்லாட்டி தூங்கிடுவேன், இந்த மூணுத்துலயே போயிட்டு இருப்பியா? யாருக்கு அந்த மனம்? எங்கேயாவது கனவை கேள்வி கேட்டிருக்கோமா? எழுந்து, எங்கேயாவது இது பிளேன் எங்க வந்தது? எங்க வந்து நான் நியூயார்க்குக்கு பறந்துட்டு இருக்கேன்? இன்ஸ்டன்ட்ல நியூயார்க்ல இருக்க மாதிரி வருது இல்ல, லேண்டிங் வருது, எல்லாம் வருது, பெரிய டயரு, பெரிய வீலு, ஆ பிரம்மாண்டமான ஆகாசம். இப்பவே நம்ம உள்ள நீங்க இருந்தீங்கல்ல, இவ்வளவு நேரம் பண்ணீங்கல்ல, அதுக்குள்ள அப்படி எல்லாம் பீஜ ரூபத்துல எல்லா வாசனைகளும் இருக்கு உள்ள. அது பேர் கர்மாக்கள். கர்மாக்களுக்கு மேல வந்து இந்த உலகம் உணர்த்தாததுனால, உணர்ந்தவர்கள் மௌனிகளாக ஆனதனால், வெளியில் சொல்லப்படாததனால் இங்க ரகசியங்களே இல்லை, மர்மங்கள் உடைக்கப்படல. அந்த கேப்ல எல்லாம் பொய் ஆன்மீகம் வெறூன்றி வளர்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு புதுசு புதுசு ஆசனைகளை, ஆசைகளை கற்பிச்சு, எதிர்பார்ப்புகளை ஏத்தி, வாசனைகளை பெருக்கி, அகந்தைய பலப்படுத்தி. ஏன்னா அவரே வெள்ள நின்று இருக்கார், அவரே பெருங்கனவுல மாட்டின் இருக்கார், சொல்லிக் கொடுக்குறவர். புரியுதா? உடைப்பார் இல்லை, கனவை உடைப்பார் இல்லை, அந்த தைரியம் இல்லை. உணர்ந்தால் உடைக்க முடியும், உணர்ந்தால் மற்றவர்களுக்கும் வழிகாட்ட முடியும். புரியுதா? உணரலைன்னா தப்பு வழிதான் போகும். தப்பு வழியில அவர் முதல்ல நிற்பார், பெரும் கூட்டத்தையும் அழிச்சிட்டு போவார், நடக்கவே நடக்காது. அதனாலதான் இப்ப நீங்க இருந்தது கர்ப்ப கிரகம். சரியா? இப்ப வந்து இந்த கீழே ஒரு படம் கொடுத்துருக்கா இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை. இது வந்து ஆக்சுவலா 8 weeks, 8 weeks to 40 weeks கொடுத்துருக்காங்க. இந்த 8 weeksல என்னென்னலாம் அது வந்து சென்சேஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும், தொடுகை உணர்ச்சி எல்லாம் அதுக்கு இருக்குமா? 8 weeksா இருக்கு, 8 weeks உருவான ஒரு கருவுக்கு 8 7 56 நாள் கிட்டத்தட்ட 56 நாள் கருவுக்கே ஒரு செல் அமீபாக்கே உலகம் இருக்குன்றேன். புரியுதா? நான் சொல்லல, உணர்ந்த தன்மையில எல்லாம் தெரியும். இப்ப நீங்க உள்ள போக போக என்ன ஆறுது? பொய்யான நாம ரூபங்கள் விழுந்துரும். நாமம் எதுக்கு? இப்ப சூரியன்றது உருவம், கரெக்டா? பகல் நேர காட்சிக்கு பழக்கப்பட்ட மனம் அத சூரியன், இத பகல் பொழுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம, கரெக்டா? அதே மாதிரி சூரியன் ஒரு வடிவம் இருக்கு, அதுக்கு பேர் வந்து சூரியன், கரெக்டா? இது ரெண்டும் சேர்ந்து நீங்க உள்ள போக போக கலையும் விழும். அது உண்மை வேற இல்ல, இல்ல கனவுல நீங்க வந்து ஆகாயத்துல பிளேன்ல போனீங்க, 24 மணி நேரம் டிராவல் பண்ணி இன்னொரு தேசமே போய் பாக்குறீங்க, அப்படியே பாக்குறீங்க, அப்படியே பிரம்மாண்டமான வானம்லாம் தெரியுது, கரெக்டா? அது மெய்யா?
கேளுங்க. ஸ்புரணம், அந்த சமயத்தில் ஸ்புரணம் மாதிரி ஏற்படுறது வந்து உடம்பு உணருதா, எது உணருதா, இல்லை அதேமாரி ஏற்படக்கூடாதா?